வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ அமெரிக்க முதலீட்டாளர்கள் மோச சீன நிறுவனங்கள் குறித்து மிக அவதானமாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீனாவை தளமாக கொண்டு இயங்கும் நிறுவனங்கள் பல அமெரிக்காவிலும் வேறு சில நாடுகளிலும் பங்கு சந்தைகளில் பதிவு செய்துள்ளன அவற்றில் அமெரிக்கர்களும் வேறு நாட்டவர்களும் முதலீடுகளை செய்கின்றார்கள் இந்த முதலீடுகள் இந்த சீன நிறுவனங்கள் காண்பிக்கும் வரவு செலவு கணக்கின் அடிப்படையிலேயே செய்யப்படுகின்றன அநேக சீன நிறுவனங்கள் காண்பிக்கும் வரவு செலவு கணக்குகள் அந்த நிறுவனங்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது அந்த நிறுவனங்களில் அமெரிக்க முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய வேண்டாம் முதலீடு செய்தால் உங்கள் முதலீட்டை நீங்கள் இழக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் வெளிப்படையாக பார்த்தால் இது வர்த்தக ரீதியிலான ஒரு அறிவிப்பாக தெரியும் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுவதென்றால் அமெரிக்க வர்த்தக அமைச்சு தான் வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த அறிவிப்பு அமெரிக்க ராஜாங்க செயலாளரிடமிருந்து வருகின்றது எனும் போது இதற்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் ஏற்படுகின்றது அந்த அரசியல் முக்கியத்துவம் என்னவென்றால் அமெரிக்கா ஹொங்கொங் தொடர்பாக ஒரு முக்கிய முடிவை எடுக்கப் போகின்றது கொங்கொங்கிற்கு இதுவரை வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படும் போது பலவித பொருளாதார ரீதியிலான மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும் கொங்கொங்கில் செய்யப்பட்ட பல அமெரிக்க முதலீடுகளுக்கும் நிச்சயம் சிக்கல் ஏற்படும் அந்த அமெரிக்க முதலீடுகளை குறைக்க நினைக்கின்றது அமெரிக்கா அதற்கும் ராஜாங்க செயலாளரால் குறிப்பிடப்பட்ட மோசடி சீன நிறுவனங்களுக்கும் இடையே என்ன தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு அமெரிக்க சந்தைகளில் பதிவு செய்யப்பட்ட சீன நிறுவனங்கள் தமது முதன்மை சீன நிறுவனத்தினை காண்பித்து பதிவு செய்யவில்லை மாறாக அவர்கள் கொங்கொங்கிலும் பதிவு செய்து வைத்திருக்கும் மற்றொரு நிறுவனத்தை காட்டியே அமெரிக்க சந்தையில் பதிவு செய்கின்றார்கள் அதாவது அமெரிக்காவில் பதிவு செய்யப்படுவது சீன நிறுவனம் அல்ல சீனாவின் ஒரு தனி பிரதேசமாக உள்ள கொங்கொங்கின் நிறுவனம் அந்த அடிப்படையிலேயே அமெரிக்கா முதலீடுகள் செய்யப்பட்டன அந்த முதலீடுகளை மிக விரைவில் வெளியே விடுங்கள் என்பதுதான் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ கூறியிருக்கும் எச்சரிக்கையின் மறைமுக அர்த்தம்